YouTube தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பண்ணி பார்க்க போறோம்னா சுண்டக்காய் வறுவல் பார்க்க போறோங்க. அவ்வளோ நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. வயிற்று புண்ணாத்தும், வயிற்றுல இருக்க பூச்சிகள்லாம் கிளீன் பண்ணும், இன்னும் நிறைய மருத்துவ குணம் இந்த சுண்டக்காய்க்கு இருக்கு. இதை வச்சு தான் நம்ம ஒரு வறுவல் பண்ண போறோம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் செம்ம அடிப்படையா இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கணுங்க. இதை வந்து எப்படி கிளீன் பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த சுண்டக்காய் வந்து இப்படி போட்டு இப்படி இடிச்சுக்கணும், நல்லா தட்டிக்கணும். இதை தட்டிட்டு இதுல இருந்து ஒரு விதை உள்ள இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை நல்லா கழுவிடணுங்க. இல்லைன்னா அது கசக்கும் அந்த விதை. அதனால அந்த விதையை நம்ம வந்து நல்லா கழுவிட்டு பாருங்க, நம்ம இப்படி வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்படி கிளீனா பாருங்க, இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம கழுவி இப்படி எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் சுண்டக்காய் வந்து. இப்ப வந்து இதுக்கு வந்து அடுத்தது இதுக்கு என்ன தேவைன்னு பாக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம சுண்டக்காய் வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு பல்லு நம்ம வந்து எண்ணெயில போட்டு வணக்கிறதுக்கு, பூண்டு, பச்சை மிளகா, பீன்ஸ் வந்து சும்மா டேஸ்ட்டுக்காகங்க. நான் பீன்ஸ் இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஊத்திருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் கடுகு இப்போ போடுறோம். கடுகு பொறிஞ்சு இப்போ இந்த பூண்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இதை போட்டுருக்கோம். ஆனியனும் கருவேப்பிலையும் அடுத்தது போட போகிறோம். அப்படியே பச்சை மிளகா, பச்சை மிளகாய் போட்டுடலாம், இந்த பீன்ஸும் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தக்காளியும் நம்ம இதுலேயே போட்டுடலாம். இதுலேயே வந்து நம்ம சுண்டக்காயும் போட்டு நல்லா வேக வைக்கலாம். சுண்டக்காய் இதுலேயே போட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா, இது நல்லா நம்மளுக்கு நம்மளுக்கு வறுக்கணும். இது நல்லா வேகணும். இது கடைசியாக வந்ததுக்கப்புறம் இந்த அப்புறம் கடைசியாக நம்ம எப்படி மிளகாய்த்தூள் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து சுண்டக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மிளகாய்த்தூள் போட போகிறோம். அதை எப்படி போட்டு அதை வறுத்து எடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட சுண்டக்காய். இப்போ வந்து இதில் நம்ம வந்து சாம்பார் பொடி போடுறோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். அடுத்தது கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு சுண்டக்காய் வறுவல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் அவ்வளோ அடிப்படியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.